பழனி முருகன் கோவில் ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழு வந்துள்ளது. ஆக்கிரமிப்பு அகற்றத்தால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் நீதிபதியை சந்திக்க குவிந்ததால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஈஸ்வரன். ஈஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. பழனி முருகன் கோவிலில் கிரிவலப்பாதையில் கடந்த சில மாதங்களாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இதனால் 500க்கும் மேற்பட்ட கரைகள் இங்கே அகற்றப்பட்டன. இதனால் 2000க்கும் மேற்பட்டோர் இங்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்த நிலையில் பழனி முருகன் கோயில் கிரிவலப்பாதையில் ஆக்கிரமிப்புகள் முறையாக அகற்றப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அமைத்திருந்த குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசன் இன்று வருகை தந்திருந்தார். இவர் அந்த கிரிவலப்பாதையில் கடைகள் அகற்றப்பட்டது மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை ஆய்வு செய்துவிட்டு மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டபாணி நிலையத்தில் தங்கியிருந்தார். இந்த தகவலை அறிந்து இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் பாரதிதாசன் அவர்களை சந்தித்து மனு அளிப்பதற்காக கூட்டமாக ஊர்வலமாக இங்கு தண்டபாணி நிலையத்திற்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் இந்த அவர்கள் நீதிபதியை சந்தித்து தங்களுடைய குறைகளை இங்கு அவள் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாக இங்கு தெரிவித்திருந்தனர். வியாபாரிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் வியாபாரிகளின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஒருத்தரை மட்டும் நீதிபதியை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து கூறுமாறு தெரிவித்து சமாதானப்படுத்தினர். இந்த நிலையில் பாரதிதாசன் அவர்களை சந்தித்து அந்த குழுவானது குழுவை சந்தித்து வியாபாரிகள் தற்போது அங்க மனு அளித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.